அதாவது பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பதிவிட்டதாக பதிவான வழக்கில் நடிகர் எஸ் வி சேகர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை முன்பு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அப்போது தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் இருந்த போது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அவமதிக்கப்பட்டது தொடர்பாக ஆளுநர் வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் பெண் பத்திரிகையாளர் பற்றி சமூக வலைத்தளங்கள் பரவிய தகவலை பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ் வி சேகர் பகிர்ந்தார். இது தொடர்பாக சென்னை காவல்துறை புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் எஸ் வி சேகர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெண்குழந்தை தடுப்பு சட்டத்தின் கீழ் நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி ஜெயசந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எஸ் வி சேகர் தரப்பில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததை நீக்கப்பட்டு மன்னிப்பு கேட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மற்றொரு முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள நபர் ஒருவரின் கருத்தையே தாம் பயந்ததாக அதற்கு உடனடியாக மன்னிப்பும் கோரப்பட்டது. இதை தொடர்ந்து வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு முறை கூட எச் வி செயல் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வரும் ஏப்ரல் 2 மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என எச் வி செயலுக்கு உத்தரவிட்டார். அப்போது பெண் பத்திரிகையாளர் இழிவுபடுத்தி முகநூல் எழுதிய அமெரிக்க வாழ் தமிழர்கள் குறித்தும் அனைத்து தகவல்களையும் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவை பிறப்பித்துள்ளார்.